அப்பனே புள்ளையாரப்பா, நான் டெய்லி எதுக்கு தேங்க உடைக்கிறேன்னு உனக்கே தெரியும். என் காதலை சக்சஸ் பண்ணும், என் காதலை சக்சஸ் பண்ணா என் காதலை விட்டு உன கரெக்ட் பண்றேன். என்னது, உன் காதலியை விட்டு கணேசனையே கரெக்ட் பண்ண சொல்றியா? யோ, நீ ஏன் தப்பா நினைக்கிற? நான் கரெக்ட் பண்ண சொன்னது கூட்டி பெருக்கி குளிப்பாட்டுற சொன்ன. ஓ அப்படியா? வனிதா, ஏய் நில்லடி, ஐயோ வனிதா, ஏய் எப்படி பண்ணுற? உன்னால முடியாது. என்னக்கா நைட் எல்லாம் தூங்கவே இல்லையா? கண்ணு ரெட்டா இருக்கு. போயிட்டு வர மம்மி, பை பை. அக்கா உனக்காக டெய்லி காத்துட்டு இருக்காரு, அந்த மர சாயறதுக்குள்ள பதில் சொல்லிடுவியா? ஐயோ 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 ஐயோ, காத்தடிக்குது சொன்ன நீ நடந்து போன. ஐயோ 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 ஐயோ. என்னடி வாய் விளையாட்டுல பெரிய அழப்பம் போல இருக்கு. அவனுக்கு உடம்பு நரம்பெல்லாம் துடிக்குதான். கம்பெனில இருந்து சிசர் எடுத்துட்டு வந்து மிசில் அடிக்க காரணமா இருக்க நரம்ப கட் பண்ணி எடுத்துட்டா தம்பி தானா அடங்கிடுவான். என்னப்பா பாப்பாவை ஏற ஏற பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்ன குரூப்? ஓ பாசிட்டிவ் மேடம். ரிசல்ட் வந்துட்டு என்கிட்ட காமிங்க. ஓகே மேடம். ஓகே, நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது, நல்லா பண்ணணும். ஓகே ஓகே. எஸ் மேடம். கேரி ஆன். எஸ் வர்க் ஹார்ட். என்ன என்ன லவ் பண்றியா? இங்க பாரு,
என் கம்பெனி ஓனர் என்ன முடிச்சிட்டாரு. ரெண்டு மாசமா முழுகாம இருந்தேன், இப்பதான் தலைச்சிட்டு வந்து பத்து நாள் ஆகுது. பழசு கண்ணா பழசு. பரவாயில்லையா, கல்யாணம் பண்ணிட்டு ஓடிடலாமா? அப்படி என்னடி சொன்ன, ஆளையே காணோம். உண்மையை சொன்ன, ஓடிட்டான். சரிவா. என்னடி, நம்ம ஓனர் அப்பப்ப பேட்டஸ் பண்றாரு, அவரு அதுல கொஞ்சம் வீக். அட்ஜஸ்ட் பண்ணோம்னா பர்மனன்ட் ஜாப். அப்ப நீ பர்மனன்ட் ஜாபா? எஸ். நீ போய் அந்த ரூம்ல ஏதாவது. என்ன ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அப்புறம் பர்மனன்ட் ஜாப், அதுக்கப்புறம் மாசம் மாசம் இன்க்ரிமெண்ட், அது இது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சார், உங்க காலைல வேணா விழுறீங்க, விட்டுருங்க சார். என்ன ஒண்ணு பண்ணிடுறீங்க சார்? ஏய், ஏன் பயப்படுற? ஸ்கின் டு ஸ்கின் டச், நோ டேமேஜ். ஏய், கம் ஆன் யா. ஏய் 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 ஏய், எங்க ஓடுற? அப்பா, எங்க ஓடுனாலும் எல்லாம் இங்க தான். ஏய் ஏய், நில்லு நில்லு சொல்றல. இத வெளிய சொன்ன டெய்லி இதான் நடக்கும், புரியுதா? என்னடி எதுவுமே சொல்லாம அழுதுட்டு இருக்க, கேக்குறேன்ல என்னன்னு சொல்லி தொலைய. எதுக்கு இப்படி கத்துற? என்னம்மா கீதா, என்னடா, ஏதாவது உடம்பு சரியில்லையா? என்னடா அப்பா கேக்குறேன்ல, ஏதாவது வழியில பசங்க பிரச்சனை பண்ணானுல, சொல்லுமா? சொல்லி தொலையண்டி. சொன்னா தானம்மா தெரியும். சொல்லுமா. என்னையும் ஓனருக்கு எடுத்துட்டாருப்பா. எவரெஸ்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனிங்களா சார்? வணக்கம். கீதான் ஒரு பொண்ணு. ஓகே ஓகே சார், நீங்க நல்லா ஜாலியா பொண்ணுங்க கூட என்ஜாய் பண்ணுங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே சார். எதுக்கு சார் பெரிய இடத்துல பிரச்சனை? ஏதோ கொஞ்சம் பணம் தராங்கறாரு, வாங்கிக்கிட்டு போங்க சார். சார், அவன் என் பொண்ணை கெடுத்து நாசம் பண்ணிருக்கான், முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். யோ, இத மாதிரி ஆயிரம் கேஸ் இருக்கு, வேலைக்கு போன இடத்துல இத பண்ணிட்டான் அத பண்ணிட்டான் இடுப்பு கண்ணிட்டான்.
போலீஸ் கோர்ட்டுன்னு போனா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? எங்களுக்கு நியாயம் வேணும். பணக்காரங்க கிட்ட பணம் வாங்கிட்டு எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? லூசு மாதிரி பேசாத. உன் பொண்ணை கெடுத்ததுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? ஏமா, உன்னை எப்படி கெடுத்தான், எங்க கெடுத்தான்னு சொல்லு. சார், உங்க பொண்ணை கெடுத்து இப்படி பேசுவீங்களா? ஏய், என் குடும்பத்தை பத்தி பேசாத, தோலை உரிச்சிருவேன். உங்க குடும்பத்தை பத்தி பேசணும்னு உங்களுக்கு கோவம் வருதுல்ல? அப்படித்தான் எல்லாருக்கும். உங்க வீட்டு பொம்பளைங்களுக்கு மட்டும் கற்பு மடியில இருக்கு, மத்தவங்களுக்கு எல்லாம் வானத்துல தொங்குதோ? ஏய், இவ ரொம்ப பேசுற, அடிச்சு வெளியே துரத்துக்கடா. ஐயோ,